விவசாய பெருமடி மக்களும் ஆசிரிய பெருந்தைகளும் பாட்டாளி தோழர்களும் கைவண்டி எழுப்போரும் கஷ்டப்படுவோரும் கைத்தறி நெசவாளர்களும் பெருவாரியான வாக்களித்து தம்பி நாகராஜ சோழனை வெற்றி பெற வைத்தார்கள். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் மக்களே, கோயம்புத்தூர் ஹோட்டலில் என்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் நாள் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஒரு ரெண்டு நாள் நான் பார்த்துட்டேன், எல்லா யூடியூபரும் இதை பற்றி பேசிட்டாங்க. பிரெட் அண்ட் ஜாம், கிரீம் அண்ட் ஜாம், இந்த மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஜிஎஸ்டி இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. நம்ம நிர்மலா சீதாராம் அவங்களுக்கு வந்து அன்னபூர்ணா ஹோட்டலில் இருக்கவர் வந்து ஒரு கேட்டிருக்காரு, அது கொஞ்சம் நகைச்சுவாக கேட்டிருக்காப்ல. இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ நம்ம தவிர்த்துக்கலாம், போட வேணாம். ஏன்னா இது கொஞ்சம் அதில் என்ன சொல்கிறது, அனுமதியின்றி வெளியிட்டப்பட்ட ஒரு ஸ்டிங்க் ஆப்ரேஷன் மாதிரி வீடியோ தான். ஸ்டிங்க் ஆப்ரேஷனே இல்லாட்டியும் இது வந்து அனுமதி இன்றி வெளியே வந்தது. பர்சனலாக அவங்க பேசிகிட்டு இருந்த இடத்துலேருந்து வெளியே வந்த வீடியோ. ஸோ இதுக்கு மன்னிப்பு கேட்டிருந்தார் நம்முடைய அண்ணாமலை. அண்ணாமலை பற்றி அப்புறம் பேசுவோம், அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்டிங்க் ஆப்ரேஷன் ஹீரோ அவர். அவரை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இந்த பன் அண்ட் கிரீம், இந்த க்ரீமுக்கு தனியாக ஜிஎஸ்டி, பண்ணுக்கு தனியாக ஜிஎஸ்டி. வெறும் பண்ணுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஜாமோட தடவி கொடுக்கும் போது அதுக்கு ஜிஎஸ்டி டபுள் மடங்காகுது, கொஞ்சம் அதிகமாகுது, மக்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, மக்கள் வாங்குறவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் உரிமையாளர் பேசியிருக்காரு. இதான் மேட்டர், அது கொஞ்சம் நகைச்சுவையாக ஜாலியாக பேசி பண்ணையும் கிரீமையும் என்கிட்ட கொடுங்க, நாங்களே சாப்பிட்டுக்கிறோம், தனித்தனியாக வாங்கிக்கிறோம், ஏன்னா ஒரே இதாக வாங்கும் போது தான் காசு கூட வருது, தனித்தனியாக கொடுங்க, நாங்களே தேய்ச்சி சாப்பிட்டுட்டு போகிறோம் இல்லை போயிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஏன்னா ஏசி கூட கரண்ட் காசு போடுவாங்க, அதனால வாங்கிட்டு வெளியே ரோட்டில் சாப்பிட்டு போயிடறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. கொஞ்சம் ஜாலியாக பேசியிருக்காரு. இது சென்சிட்டிவ் ஆக்கப்பட்டு இந்த வீடியோ வைரல் ஆகி இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி தள்ளியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அந்த நபர் இருக்கார்ல அந்த ஹோட்டல் உரிமையாளர், அவர் திருப்பி இவங்க அந்த அமைச்சரை சந்தித்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. நாங்கள் பேசின தப்பு, அந்த அமைச்சர் என்ன பேட்டியில் பேசியிருக்காங்க அப்படின்னா, அவர் பேசினது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. பட் ஆனால் அவர் வீடியோ வந்தது வந்து அந்தளவுக்கு தவறான வீடியோலாம் இல்லை, சரியான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காரு, தப்பாலாம் கேட்கல, பட் கொஞ்சம் நகைச்சுவையாக கேட்டிருக்காரு, அவ்வளோதான். இது மட்டும்தான் அங்கே நடந்த விஷயம், வீடியோவில் இருந்த விஷயம். அதுக்கப்புறம் நடந்துச்சு நமக்கு தெரியாது, அந்த வீடியோவில் இருந்த விஷயம், வைரலான விஷயம் இது மட்டும்தான். நான் அந்த வீடியோ பார்த்தேன். இப்போது அந்த வீடியோவை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு, அந்த பாலிடிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்தது காஃபி குடிக்கணும், காரம் வேணுங்கிறது, காரத்துக்கு 12 சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது, இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டு அதுக்கு 18% ஆகிடும். கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமே ஜாமையை கொண்டா நானே வச்சுக்கிறேன், நடக்க முடியல. அவர் கேள்வி கேட்கல, பண்ணுக்கு இப்படி ரேட்டு, பண்ணுக்கு டேக்ஸ் இல்லைங்க, ஆனால் பண்ணில் க்ரீம் போட்டு கொடுத்தா அது வேறு ரேட்டாக இருக்குது, இதெல்லாம் எங்கள் கம்ப்யூட்டரால் ஏற்றுக்க முடியல, கம்ப்யூட்டரே தின்னுறதுன்னு ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசினார். ஜனரஞ்சகன்ற வார்த்தை இப்போ தமிழில் புழக்கத்தில் இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனால் காதால் கேட்குறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஜனரஞ்சகமாக பேசுகிறதுனால ஜிஎஸ்டிக்கு பரமவிரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும். பார்த்தீங்களா, ஊருக மாமியை கேள்வி கேட்டார், அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும், அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா, நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படுறது இல்லைங்க. ஓகே, இந்த ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு பதிவு வந்திருக்கு பார்த்தீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி பல பதிவுகளை பார்த்துருப்பீங்க. அங்கே பேசுனதுக்கு தானே முன் வந்து மன்னிப்பு கேட்ட தருணம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வானதின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, இவங்களை பிடிச்சிக்கோங்க, அண்ணாமலை அவர்களோட கனெக்ட் பண்ணும்போது இவரை பிடிச்சிக்கோங்க, இந்த ஸ்டிங்க் ஆப்ரேஷனில் பலியாட ஆக போகிறது இந்த வானதின்றவங்க தான். ஏன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு நபருக்கு ஒரு லீக்கடு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு, பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பதவிக்கு வரக்கூடிய ஒரு ஆள். கேடி ராகவன் தொடர்பான சர்ச்சை வீடியோவை வெளியிட்ட பத்திரிகையாளர் மதன் ரவிச்சந்திரன் மற்றும் வெண்பா ஆகியோர் பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு உள்ளனர். ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி ஸ்டிங் ஆபரேஷன் மதன் இருக்கா அப்படி இல்லை, அவர் வச்சு வீடியோஸ்ல ரிலீஸ் ஆச்சு பார்த்துருப்பீங்கல்ல, அந்த டைமிங்ல ஒரு
நேக்கடு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு, ஒரு இந்த உதட்ட கடிக்கிறவங்களாம் ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ கிளிப் ரிலீஸ் ஆச்சு. இதை இப்போ ரிலீஸ் பண்ண சொன்னது யார் அப்படின்னு மதன் சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள். அவர் எங்களை கைவிட்டார், துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோ லிங்க்லாம் கீழே கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. டி ராகவனின் ஆபாச வீடியோவை வெளியிட்டு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய யூடியூபர் மதன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தங்களுக்கு துரோகம் செய்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். பண்ணுக்கு 5% ஜிஎஸ்டி, இந்த ஜாமுக்கு ஜாமோ கிரீமோ, அந்த கிரீமுக்கு 5% ஜிஎஸ்டி, இது ரெண்டும் சேர்ந்தா ப்ரோ 10% ஜிஎஸ்டி தானே, 10% தானே, 10% தானே அப்படின்னு கேட்பீங்க. பட் அதான் கிடையாது, ரெண்டு சேரும் போது இது வேற அது வேற ரெண்டு சேரமோ இடைப்பட்ட அந்த லேயர் போடுறாங்களோ அந்த லேயருக்கு எக்ஸ்ட்ரா போட்டு 18% ஜிஎஸ்டி வருது. இதான் மேட்ரு, ஓகேவா? 5 5 சேர்ந்தா 10% தானே ப்ரோ, இதுக்கு ப்ரோ 18% வருது. அதான் எனக்கும் தெரியல இது என்ன விஷயங்கள்னு தெரியலமோ. ஜிஎஸ்டின்றதே ஒரு அளவுக்கு வைக்கலாம், முதல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுனாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டின்ற வார்த்தை கேட்டாலே ஏதோ ஒரு பயம் ஓடுற அளவுக்கு இருக்கு, என்னையோ ஜிஎஸ்டி அப்படின்னு ஓடுற அளவுக்கு இருக்கு, அந்த அளவுக்கு ஏற்றி வச்சிருக்காங்க எல்லாத்தையும். ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டு அதுக்கு 18% ஆயிடுச்சு. இந்த பண் வாங்குறவங்களாம் யாரு? உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க, இந்த மாதிரி சாப்பிட முடியாதவங்க, காய்ச்சல் ஃபீவர் இந்த மாதிரி இருக்கவங்க பண் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ வெறும் பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, ஓகேவா? ஜிஎஸ்டி கிடையாது, 0% ஜிஎஸ்டி. பட் அதில் கிரீம்ஸோ ஜாம்ஸோ ஏதாச்சும் ஒன்று தடவி ஒரே பண்ணு, அந்த பண்ணில் ஏதாவது ஒன்று மேலே லேயர் போட்டாங்க, ஏதாச்சும் ஒரு டிங்கரிங் மேலே பார்த்துட்டாங்கன்னா அது ஜிஎஸ்டி. எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் ஆட் ஆகுது இல்லை. ஸோ இதான் மேட்ரு, கான்செப்ட் இதான். பட் இதை வடக்குலையும் அந்த மேட்ரு பயங்கரமாக சூடாக போயிட்டுருக்கு, தெற்குலையும் நம்மளோட சவுத்துலேயும் நம்ம காங்கிரஸ் இதை கையில் எடுத்துருச்சு. ஸோ காங்கிரஸ் தலைவர் இருக்கார்ல ராகுல் காந்தி, அவர் உள்ள இறங்கிட்டாப்ல, அவர் ரொம்ப காட்டமான பதிவு போட்டிருக்காரு. ஐ மீன் அந்த அவரை பற்றி நான் இப்போ செய்தி வெளியே வந்திருக்கு. பண்ணு ஜாமு பிரெட்டு ஜிஎஸ்டி இதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் ஓரமாக வைங்க. உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத்னு ஒரு ஏரியாவில் சமோசா ஒருத்தர் வாங்கியிருக்காரு ப்ரோ. என்ன ப்ரோ நீ புதுசாக போகிற சமோசாலேருந்து ஜிஎஸ்டி இருக்கா அப்புறம், அதில் அதில் வைக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ் அதெல்லாம் ஜிஎஸ்டி இருக்கா அப்புறம்? ஜிஎஸ்டி மேட்ரு கிடையாது, தவளை கறி இருந்திருக்கு. என்ன ப்ரோ சொல்கிறேன், முட்டை போண்டா கிளி போட்டிருக்கோம், சிக்கன் போண்டா கிளி போட்டிருக்கோம், இது என்ன ப்ரோ தவளை போண்டாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம், இந்த மேட்ரு போயிட்டு இருக்கு. இப்போது இந்த மாதிரி ஃபுட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விரலாக இருந்துச்சு ஐஸ்கிரீம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயங்கள், இதுதான் நம்ம ரொம்ப பெருசாக்கி ரொம்ப கவனத்துக்கு கொண்டு போக இருக்கணும். பட் இந்த மண்ணு ஜாமு அவங்கன்ற தனிப்பட்ட முறையில் பேசிக்கிட்ட ஒரு விஷயத்த வைரலாகி ஒரு சென்சிட்டிவான நியூஸாக மாற்றி அவரை போய் மன்னிப்பு கேட்க வச்சு இது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அப்பா நம்ம ஆளுகளுக்கு எதாவது சொல்கிறீங்களா? எதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், எதை கொண்டு போய் சேர்க்க தேவையில்லை. ஜிஎஸ்டி நிறையா எவ்வளோ விஷயங்கள்ல ஜிஎஸ்டி இருக்குது, அதெல்லாம் கேட்டு மக்கள் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள்லாம் ஜிஎஸ்டியில் இருக்குது, இதை மட்டும் விலக்கு வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவர் உரிமையாளர் அவரோட கடைக்கு சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட முறையில் அவரோட வியாபாரத்துக்காக அவர் போய் பண்ணியிருக்காரு. இதை வைரலாக்கி நம்ம மக்களுக்கு புரிச்சு பேசுறது தைரியமாக பேசினார் அப்படின்னு இங்கிட்டு ஒரு பக்கம், இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியோட அதிகாரம் அடக்குமுறை பண்ணிருச்சு, வந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க, இது ரொம்ப தப்பு, ஜனநாயக நாட்டில் இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்பெல்லாம் சொல்லக்கூடிய யாருன்னா சமத்துவ கட்சி, என்ன சொல்கிறது, கருப்பு ட்ரெஸ் போட்டுருவாங்களா, அந்த குரூப் தான் அதை சொல்லியிருக்கேன். அந்த குரூப்புக்கு நான் அப்புறம் வரேன். இந்த ரெண்டு பக்கம் நியூஸ் பாருங்கள், இங்கிட்ட காங்கிரஸ், இங்கிட்ட பிஜேபி. அண்ணாமலை அவர்கள் இது தனிப்பட்ட முறையில் நடந்தது பிஜேபி சம்மந்தப்பட்ட ஆட்கள் வெளியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க வீடியோவை, இது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அண்ணாமலைன்றவர் ரொம்ப 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 மைண்ட் கேம் பயங்கரமாக ஆடுறாப்புல, ரொம்ப கிளியராக அரசியல் பாலிடிக்ஸில் பண்ணுறாரு. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவர் பிஜேபி சைடில் இல்லாமல் திமுக சைட்லேயோ இல்லை அதிமுக சைட்லேயோ இருந்ததுனா இங்கே நடக்கிற கல அரசியலே வேற. ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய மைண்டு கேம் வேற லெவலில் போயிட்டுருக்கு. பெரிய பெரிய டிக்கெட்லாம் தட்டி விட்டுட்டு இருக்காப்புல, அவருக்கு எவரெல்லாம் குறுக்க வரா இல்லை, புயல் வேகத்தில் போய்க்கிருக்கேன், குறுக்க மணலாறு எதுவும் வந்துடக்கூடாது சாமி அப்படின்ட்டு ஓடுறாப்புல இல்லை, அந்த வேகத்தில் போய்க்கிருக்காப்புல, வரணும்லாம் தட்டி விடுறது, நம்ம இடத்துக்கு எவன்லாம் உட்கார வரையான சீட் இருக்குல்ல, நாற்காலி சண்டை, இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த மாதிரி த்ரோனுக்கு சண்டை போடுறவங்க இப்பெல்லாம் அந்த அண்ணாமலைன்ற இடத்துக்கு யாரெல்லாம் பிரச்சனையாக கொடுப்பாங்களோ அவங்களெல்லாம் தட்டி விடுறது, ஸ்டிங்க் ஆப்ரேஷன் போட்டுறது. ரொம்ப மைன்யூட்டாக கவனிக்கலை, ரொம்ப செம்மையாக கேம் ஆடிட்டு இருக்காப்ல. பொலிட்டிக்ஸில் நான் கண்ணெதிரை பார்த்து ஒரு மைண்ட் கேம் ஆடுறவர்கள், அதாவது கண்ணெதிரை ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா ஐஏஎஸ் மூலம் நம்மளுடைய அண்ணாமலை. ப்ரோ என்ன ப்ரோ அண்ணாமலைக்கு செம்புத்துக்குறதா இல்லை, நடக்கிற அரசு கிளியராக ஒருத்தங்க நம்ம கண் முன்னாடியே ஒரு கேம் ஆடுறப்ப பார்க்குறப்போ வியப்பா இருக்குல்ல, என்னடா ஓப்பனாடா பண்றான், என்ன அவனுக்கு புரிய மாட்டேனது அப்படின்றது. இதுதான் அரசியல்ன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, மைண்டு கேம் ஆடி நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வரக்கூடாது, சாணிக்கத்தனம் சொல்லுவாங்கல்ல, அது என்னன்றத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா டிஎம்கே அவங்க பீரியட்ல அவங்க ஆன சாணிக்கத்தனம் ஒன்று தெரியாது, நம்ம சின்ன பையன் பண்ண தெரியாது. பட் இப்போ வர இவர் ஆறாருல அண்ணன் இவர்கள் அவர் ஆடுற அந்த சதுரங்க ஆட்டம்லாம் ரொம்ப சூப்பராக மாஸா பண்ணிட்டு இருக்காப்ல. என்ன ஒரு தப்பு இதுல பிஜேபி சைடு போயிட்டாப்ல, பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால இங்கே வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. இதே அண்ணாமலை டிஎம்கேல இடிஎம்கேல இருந்ததுன்னா ஆட்டமே வேற, இப்போ தலைமையே தூக்கி விட்டுருப்பாப்புல, அந்த அளவுக்கு ஒரு மைண்டான ஆளு.
மூளை இந்த இந்த படத்துல சொல்ற மாதிரி ஸ்பைடர் படத்துல மனுஷனுக்கு மூளை அந்த மாதிரி மூளையை வச்சு செம்மையா கேம் மனுஷனுக்கு மூளை அது என்ன வலியவன் வாழ்வான் சமத்துவம் சமூக நீதி இதெல்லாம் அடக்குமுறை இதெல்லாம் பேசுறாங்களே மனித தமிழர்களே மன்னிப்பு கேட்க வச்சு இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிலாம் பேசுறாங்களே பிஜேபி அந்த தரப்பு வந்து நம்மள தமிழர்களை ஒடுக்கிருச்சு தமிழருடைய மானத்துக்கு பங்கம் ஆயிருச்சு அப்படிலாம் பேசுறாங்கல்ல இது டூ மச் இது டூ டூ மச் அது டூ மச் எது சொன்னா சமத்துவம் சமூக நீதி இதெல்லாம் அடக்குமுறை இதெல்லாம் பேசுறாங்களே மனித தமிழர்களே மன்னிப்பு கேட்க வச்சு இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிலாம் பேசுறாங்களே இதை பாரு ராசாதி ராசா அருணாசலா பழையப்பா தளபதி நீங்க கிளம்புங்க அண்ணா குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க கிளம்புகையா கிளம்புகையா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாச தலைவனுக்கு பாராட்டுவீங்களா இவனா மறுபடியும் வந்துட்டானா ஆறு நாள் தங்கினதுக்கே ஆறாயிரம் மூழ்கிட்டான் இந்த முறை எத்தனை நாள் தங்க போறானோ கவலைப்படாதீங்க ரொம்ப நாள் தங்க மாட்டேன் ஆனா எல்லாரும் கரெக்ட் பண்ணிட்டு தான் போவேன் அந்த பாராட்டுகளை ஒரு கட்டத்துக்கு மேல நடந்துச்சு சினிமா பிரபலங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் ரூமுக்குள்ள விட்டு வாங்க ஆபீஸ் ரூம் வாங்க கூட்டி போய் வாங்க வாங்கறதுக்கு வாங்க டீ காபி எல்லாம் உண்டுல போங்க போங்க ஃபுல் மீல்ஸே குடுக்குறாங்க தலைவரே பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியா முடிச்சது உட்கார வச்சு போற சும்மா போய்க்கிருந்த என்னைய லாக் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் நடந்துச்சு அப்போ அஜித் அவர்கள் மேடையிலே சொல்லிட்டாப்ல இந்த மாதிரி வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க எங்களை வந்து அணுகுமுறை பண்றது ரொம்ப தப்பா இருக்கு எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி நிகழ்வுகளுக்காக நாங்கள் கலந்து கொள்ள விருப்பப்படலை இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி எங்களை கூப்பிடாதீங்கன்றது ஓப்பனாக சொல்லிட்டாரு ஸ்டேஜில் இதான் மேட்டர் கான்செப்ட் ஸோ இதுக்கு உடனே நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அகில உலக சூப்பர் ஸ்டார் வேமா எழுந்துச்சு கைத்தட்டினாப்ல இவங்க ரெண்டு பேரும் சன்சைட் தான் நடந்துச்சு இதுதான் சமூக நீதி இதை பத்தி ஒரு தடவை நியூஸ் போட்டிருக்கேன் நம்ம புதிய தலைமுறைலாம் ரொம்ப நக்கல் பிடிச்சாரு அது போட்டிருக்க போட்டோ வந்து திருப்பி அஜித் வந்து இந்த மாதிரி பேசிட்டு அடுத்த நாளே போய் அவங்க வீட்டில் போய் மன்னிப்பு கேட்ட மாதிரி ஒரு மேட்டர் இப்படி ஒரு விஷயம் பேசிட்டேன் அந்த சபையில் பேசின தவறு அதை மன்னிப்பு கேட்டாரா இல்லையான்றலாம் அப்புறம் அதை உள்ள வெளியே வராத ஒரு நியூஸ்னு வச்சுக்கோங்களேன் அது புதிய தலைமுறை வந்து நியூஸ் சும்மா போடலை இந்த ஒரு விஷயத்துக்கு வேற ஏதாவது போட்டோ கூட போட்டுக்கலாம் கரெக்டாக அந்த அடுத்த நாள் அவர் போயிட்டு வந்தப்ப எடுத்த போட்டோ தான் இது நியூஸில் கேட்டால் இது பழைய நியூஸை தேடி பாருங்க அஜித் அவர்கள் போயிட்டு வந்து பேட்டி இந்த ஃப்ரெஷ் பேப்பர்லாம் பார்ப்பாங்களே அதில் வீடியோஸ்லாம் கிளிப்லாம் இன்னும் யூடியூப்ல கிடக்கு தேடி பாருங்க அவர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து சமூக நீதி பேசுகிறோம் நாங்களாம் மனிதர்கள் மனிதர்கள் சக மனிதர்களாக பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அஜித் அவர்கள் நாங்கள் கேட்டது சரிதாங்க எங்களை வந்து கூப்பிடாதீங்க நாங்கள் வந்து பொலிட்டீஷியன் கிடையாது எங்களை நாங்கள் சினிமா நாங்கள் நடிக்கிறவங்க எங்களை வந்து இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடாதீங்க எங்களுக்கு 1000 வேலை இருக்கு இது நியாயமான ஒரு கேள்வி தானே சரி ஓகே இந்த கேள்வி கேட்டதுக்கு கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிற என்ன தப்பு இப்ப இவரு பிரிட்டன் கிரீமுக்கு பேசின ஒரு விஷயம் நியாயமான விஷயம் பேசுற இவங்க தான் அன்னைக்கு அவர் பேசின நியாயமான விஷயத்துக்கும் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க அப்ப என்ன சொல்லிருக்கலாம் இதெல்லாம் சமூக நீதிங்க நீங்களும் கேட்கணும் தேவையில்ல மன்னிப்புலாம் கேட்க தேவையில்லை யார் ரெண்டு பேருமே அஜித் அஜித்தா இருக்கட்டும் ரஜினியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே போய் வீட்டுக்கு போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க சரி மன்னிப்பு கூட கேட்கல சேர்ந்து சந்திச்சுட்டு வந்திருக்காங்க காரணம் என்ன மரியாதை நியத்தமா போயிட்டு வராங்களா இப்ப இவங்களுக்கு வீடியோ ரிலீஸ் ஆயிருச்சு இப்ப அவங்களுக்கு வீடியோ ரிலீஸ் ஆகல அவங்க தனிப்பட்ட முறையில் போட்டோஸ் மட்டும்தான் போட்டோஸ்னால ஒரு பெருசா இம்பாக்ட் ஆகாது அங்க வீடியோ இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க போய் மன்னிப்பு கேட்கற மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனாலதான் இங்க சென்சிட்டிவ் ஆச்சு நாங்க சும்மா பார்த்து மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம் போட்டோ இருந்தா ஆனா வீடியோல மன்னிப்பு கேட்கற மாதிரி இருந்தனாலதான் இது சென்சிட்டிவா மாறிச்சு அன்னைக்கு அஜித் அவர்களும் ரஜினி அவர்களும் மீட் பண்றப்ப இதே மாதிரி வீடியோ கிளிப் வந்திருந்துச்சுன்னா அந்த சமூக நீதி பேசுறப்பெல்லாம் முக்காட போட்டுக்கிட்டா ஓடிப்பாங்க விஷயம் நான் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் வெக்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் துக்கப்பட்டேன் துயரப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கவலைப்பட்டேன் இத்தனை பட்டு தெரிஞ்சாலே குரு மறதி மறதின்னு ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குமே இருக்கனால என்ன ஆனா இங்க பண்ணலாம் இதான் அரசியல் அரசியல் உண்மையில இங்க நடக்கிற அரசியல் எல்லாம் பார்க்கும் போது என்னடா அதிகாரத்தை கண்ட்ரோல் பண்ணாங்களா வச்சாங்களான்ற விஷயம் அவங்கவுங்க வெளியே வந்து சொன்னாதான் தெரியும் பட் சிமிலாரிட்டியாக இந்த ரெண்டு இன்சிடென்ட்ஸும் ஒரே இன்சிடென்ட்ஸ் தான் அப்போ பேசாத அந்த சமூக நீதி இப்போயும் பேசுது ஏன்னா இது பாலிடிக்ஸ் அது பிஜேபி இது காங்கிரஸ் என்ன இப்போ காங்கிரஸ்ன்றது டிஎம்கே தானே காங்கிரஸ் கூட அலையன்ஸ் தானே வந்திருக்காங்க ஏன்னா காங்கிரஸ் இந்த பிரச்சனையை பெருசாக எடுத்துருக்கல பிஜேபி என்ன பண்ணாலும் அதுக்கு எதிராக கத்தணும் இதுதான் இவங்களுடைய கோட்பாடு அதேமாதிரி இவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு எதிராக அவங்க கத்தணும் இதுதான் கோட்பாடு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறது நம்ம வேடிக்கை பார்க்கணும் இதான் நம்ம தலையெழுத்து ஓகே மக்கள் இதோட இந்த முடிஞ்சிருச்சு நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இல்லைங்க அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க அரசியல் நாடகத்தை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டுக்கோங்க அவ்வளோதான் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் குளத்தில் குளிச்சாலே மனசுக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்குதுப்பா
நிம்மதியா இருப்பாங்க. தெரியாது அரசியல் தான் தெரியும். Who is this guy?